உலகின் மிகப்பெரும் விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள் நாளை தொடங்குகிறது. நாளை முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விளையாட்டுப் போட்டிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். 33 பிரிவுகளில் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் பங்கேற்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் டோக்கியோ விரைந்துள்ளனர். இந்திய தரப்பில் 127 பேர் கொண்ட இந்திய அணியினரும் டோக்கியோ சென்றடைந்துள்ளனர். இந்நிலையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் உற்சாக முழக்கங்களுடன் கூடிய வீடியோக்களை எடுத்து தங்களின் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பதிவிட முன்வர வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஒவ்வொருவரும் இதுபோன்ற வீடியோக்களை தயார் செய்து தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் குறைந்தது 5 பேருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அந்த வீடியோக்கள் அனைவராலும் பகிரப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறியது போலவே தனது பங்களிப்பாக ஒரு வீடியோவை பதிவிட்டு அதனை சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் உள்ளிட்ட 5 பேருக்கு பகிர்ந்துள்ளாா்.